பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். மத்தேயு நற்செய்தி 10:16 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், செல்லுங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். எச்சரிக்கையாக இருங்கள், பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாக, புறாக்களைப் போல கபடற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி பணி என்பது சாதாரண பணி என்று நாம் நினைத்துவிட முடியாது. அதேபோல் மலர் படுக்கையால், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வழி நிலையிலே இருக்கின்ற பணியாக நாம் பார்க்கவே முடியாது. அந்த நற்செய்தி பணி செய்யும் பொழுது மக்களிடத்தில் வரவேற்பு கிடைக்காது, நம்மை திட்டுவார்கள். ஏனென்றால் கடவுளுடைய வழியை நாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு அது கசப்பாக இருக்கும், அதனால் அவர்கள் எப்பொழுதுமே நம்மை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். உலகம் அதைத்தான் சொல்லுகிறது, நல்லதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், கெட்டதை நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கற்பிக்கிறது. அதனால்தான் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பும் பொழுது, அவருடைய பணியை செய்யும் பொழுது தைரியமாக, அதே சமயத்தில் விவேகம் உள்ளவர்களாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பணியை செய்பவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.